எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. அவர் சார், நீங்கள் தமிழ்நாடு இல்லையா, ஆரூர் தமிழ்நாடன், ரொம்ப அருமையாக பேசுகிறாரு. லியோனி சார் கேட்கவே வேணாம், அற்புதமாக பேசுகிறாரு. எங்கள் ப்ரொஃபஸர் நீங்க, அவரும் அற்புதமாக பேசுகிறாரு. இப்போது வரப்போகிறவங்களும் நல்லா தான் பேச போகிறாங்க. நான் அந்த அளவுக்குலாம் பேச மாட்டேன், அதை முதலே சொல்லிடுறேன் கிட்ட. பெரிய நான் கவிதைலாம் எழுதுவேன், ஆனால் இந்த உங்க அளவுக்கு கவிதை எழுத மாட்டேன். ஏதோ ஒரு சின்ன என்னோட லிரிக்ஸ், என்னோட சாங்க்கான லிரிக்ஸ் எழுதுவேன். ஃபர்ஸ்ட் 4 லைன் வரும், அந்த மாதிரி கவிதை தான். பெரிய தமிழ் புலமையெல்லாம் கிடையாது, ஆனால் நல்ல கவிதையை ரசிக்க முடியும். அமீர் அபாஸ் வந்து திடீர்னு ஒரு கவிதை அனுப்பிச்சிருந்தாரு, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். மறுபடியும் ஒரு கவிதை அனுப்பிச்சாரு, நல்லா இருக்குன்னு போட்டேன். மறுபடியும் தினம் அனுப்பிட்டு இருக்காரு. ஒரு 365 தான் அனுப்பியிருப்பீங்களா நீங்க கவிதை? எனக்கு 365 டேஸ் ஒவ்வொரு கவிதையும் டிஃப்ரெண்டா இருந்தது. ஒவ்வொரு என்ன சொல்றது, அந்த கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லாம இருந்தது. எந்த டாபிக் வேணா எழுதாரு. மோஸ்ட்லி கவிஞர்கள்லாம் காதல் பாடல்கள் தான் எழுதுவாங்க. இவர் காதல் பாடல்கள் எழுதுறது ரொம்ப ரேர். முக்கியமா சமூக பாடல், சமூக கவிதைகள் எழுதுறாரு. என்னென்னவோ எழுதுறாரு, என்னென்னவோ சிந்தனைகள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இது வெளியில யாருக்குமே தெரியாது. என்னங்க ஃபர்ஸ்ட் புக்கு போடுங்க நீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. சொன்னா போடுறேன், நீங்க வந்து வெளியிடுறீங்களா? நான்லாம் ரொம்ப சின்ன கொசுங்க, நீங்க பெரிய அளவு கூப்பிட்டு வெளியிடுங்க. அப்ப நீங்க அந்த அளவு திறமைசாலி, இன்னும் பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு வெளியிட்டா அது ரொம்ப நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு, அப்புறம் ரகுநந்தன் சார் வந்து அவர் முதல்ல பாடல் எழுத சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ திறமைசாலி என்ன கேட்குறது, நான் பாடல் எழுதலாமா? என்ன அது ஒரு கொஸ்டின், இது ஒரு தன்னடக்கமா இல்லை நிஜமாவே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் டவுட் வருதா? இவ்வளோ கவிதை எழுதுறேன், இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆளுக்கு அப்படிலாம் ஒரு டவுட் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஸோ அவரோட பேர் வந்து ராஜகம்பீரன் அப்படின்னு, ராஜகம்பீரன் அபாஸ்னு இப்போ மாற்றி எழுதியிருக்காரு. ஸோ மிக மிக பெரிய டேலண்ட் நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கு, இது வரைக்கும் வெள்ள தெரியல அது. அண்ட் ஆல்சோ இந்த கவிதை புக் அவர் வந்து அவ்வளோ அற்புதம் ஆயிருக்காரு. ஒவ்வொரு ஏதாவது ஒன்று எடுத்து மேற்கோள் காட்டலான்னு பார்த்தா எல்லா பேஜுமே நல்லா இருக்கு. இந்த ஃபுல் புக்கே படிச்சிடணும் போல இருக்கு. ஏதாவது ஒண்ணுதான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியல. இல்லை, இட் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பேஜுமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எடுத்தோடனே கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் புதுமையாகவும் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவிட்டோட எழுதியிருக்காரு. அவரோட சிந்தனைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கவிஞனோட அடையாளம் இது. இன்னும் மென்மேலும் வளரணும், நிறைய இந்த மாதிரி படைப்புகள் அவர் தரணும், இசை துறையிலும் அவர் கால் பதிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு. தேங்க்யூ.